ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம இலங்கைக்கும் நமீபியாவுக்கும் நடக்க போகிற வேர்ல்டு கப் மேட்ச் 4. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராண்ட் லீக் டீம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய வார்ம் அப் மேட்செலாம் இருக்குது. ஸோ வார்ம் அப் மேட்சை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் சப்ஜூட்டோடு சேர்த்து 15 பேர் இருக்கிறாங்கன்னா 15 பேருமே விளையாடுவாங்க. ஸோ அதனால் யார் பவுல் பண்ணுவா, யார் வந்து பேட்டிங் ஆப்ஷன் வருவா, 30 ரன் அடிச்சுலாம் ரிட்டையர்ட் பண்ணுவாங்க, நிறைய விக்கெட்ஸ் அதாவது கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு குழப்பி விடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வார்ம் அப் மேட்ச் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணி நான் உங்களுக்கு டெலிகிராமில் நான் கொடுக்கறதுக்கு நான் வந்து பார்க்குறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு சேசிங்க்கு நல்லாயிருக்கும், பேட்டிங்க்கு இந்த பிச்சு சூப்பராக இருக்கும். ஜயாட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் நடக்குது அபுதாபியில். நமீபியா பிளேயிங்கில் வந்து பொறுத்தளவுக்கு யஷ் பால் இருக்கார், ஜெட் கிரீன், வில்லியம்ஸ் இருக்கார், இராஸ்மஸ் வந்து கேப்டன், டேவிட் வைஸ், ஜேஜே ஸ்மித்து, ஜான் ஃப்ரைலிங், அப்புறம் ட்ரம்ப்ளிமேன், ஸ்கால்ஸ், ஃப்ரான்ஸ், பிரிக் அண்ட் ஸ்டோக். இலங்கையில் அவிஸ்கா ஃபெர்னாண்டோ, சண்டிமல், குசால் பெரேரோ, அசலங்கா, ஷானகா, ஹசரங்கா, தனஞ்சய டி சில்வா, துஷ்மந்தா சமீரா, சி கர்ணரத்னே, அகிலா தனஞ்சயா, மகேஷ் தீக்ஷணா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் நல்லா கிழங்கு இலங்கையில் ஸோ அவங்க என்னென்ன எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி ஃபார்மில் இருக்காங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். சரி, ஓகே. கே ஜனித் பெரேரா, இவர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருப்பார், குசால் பெரேரா. சரி, ஓகே. ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகபட்சமாக ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 150 கூட அடிக்கலை. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு T20 30 ரன் இருக்கிறது நல்ல ஒரு ஆவரேஜ் தான். சரிங்களா? அதே போல் சண்டிமல் பார்ப்போம். சண்டிமலை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு, 30 ரன் ஒன்று கூட அடிக்கலை. பட் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் இலங்கை சைடு, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கூட. அசலங்காவை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணலைங்கிறது தான் வந்து உண்மை. அவிஷ்கா ஃபெர்னாண்டா பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காருங்க, 61 ரன், 62 ரன், 33 ரன், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ நம்பி நீங்கள் கேப்டனே வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்ஷாவை பொறுத்தளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பேட் தான். பட் ஒரே ஒரு மேட்சில் 35 ரன் நம்ம அடிச்சிருக்காரு, நாட் அவுட் வேறு அந்த மேட்சில், அதையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். பி நிஷங்கா, நிஷங்கா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இவர் வந்து ஒரு 76 ரன் ஒன்று அடிச்சிருக்காரு, அதிரடி பேட்ஸ்மேன் கூட. ஆல்ரவுண்டர் கொஞ்சம் பார்ப்போம். ஆல்ரவுண்டரில் ஷானகா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ரீசெண்டாக ஒரு 50 அடிச்சிருக்காரு, மோஸ்ட்லி எல்லா மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஒன்று வந்து பவுலிங்கில் ஏதாச்சும் பண்ணுறாரு, அல்லது வந்து பேட்டிங்கில் ஏதாச்சும் பண்ணுறாரு. தனஞ்சயா டி சில்வா, இவங்க டீமோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆல்ரவுண்டரும் இவர் கூட. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டும் ஒன்றும் வரல, பேட்டிங்லேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒன்றும் ஜொலிக்கலை. ஹசரங்கா வனிண்டு, ஹசரங்காவை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக நடந்த 5 மேட்சில் இவர் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி, ரீசெண்டாக நடந்த 5 மேட்சில் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை, பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு, அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். ஸோ அடுத்து பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா துஷ்மந்தா சமீரா, சமீராவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து டீமோட இம்பார்ட்டன்ட் பவுலர் தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவர் நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பாருங்கள், ஒரு மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ அகிலா தனஞ்சய் அடுத்து நம்ம பார்க்க போனால் ஒன்றுமே இல்லைங்க, அவட்ட ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். என்னப்பா இப்படி சொல்கிறீங்கட்டா? ஆமாம், ஒன்றுமே பண்ணல, ஏதோ ஒரு மேட்ச் வந்து 2 விக்கெட் போட்டிருக்காரு. இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பிச்சை வந்து பேட்டிங் பிச்சு வேறு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், பவுலர்லாம் எடுக்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ணரத்னே பொறுத்தளவுக்கு கவனித்து பாருங்கள். கர்ணரத்னே 5வது டவுன் இல்லை 6வது டவுன் தான் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோவர் ஆர்டரில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரும் கூட, விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். மகேஷ் தீக்ஷணாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் வந்துடுது, ஒரு 2 மேட்ச்சில் வந்து சொதப்பியிருக்காரு. பட் இவர் வந்து நல்ல ஒரு பிக்கிங்காக இருக்கலாம். லஹிரு குமாரா பொறுத்தளவுக்கு ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பவுலருங்க இவர். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இவரை நீங்கள் டிஃபால்ட்டாக கிராண்ட் லீக்கில் கேப்டனே வைக்கலாம், வைஸ் கேப்டன் கூட கொடுக்கலாம். அவர் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் லஹிரு குமாரா.
பினுரா ஃபெர்னாண்டோ லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம்ங்க இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி நல்லா மெயின்டென்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. சரி ஓகே, இப்போ வந்து நமீபியா கொஞ்சம் பார்த்துருவோம். ஜெட் க்ரீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், காட்டுத்தனமான பேட்ஸ்மேனுங்க, ஆனால் வந்து நிற்க மாட்டாருங்க. ஸோ இவர்கிட்ட உள்ள ஒரு மைனஸே அதாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் அவங்க டீமில் இன்னொருத்தர் இருக்கார், மைக் டூ டூ ப்ரூஸ். இவர் வந்து தேர்ட் டவுனு ஃபோர்த் டவுனு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இவர்கிட்ட ஒன்றும் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 இன்னிங்ஸுக்கு 250 அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 41 வச்சுருக்காரு. ஸோ டீமோட வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர் கூட. இவர் ஒரு வேளை டீமில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ண மறந்துட வேண்டாம். பேட்டிங் ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு வில்லியம்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமோட ஒரு டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கண்டிப்பாக வச்சு கேப்டனே ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்டீபன் பார்டு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரல் பிரிக்ஸ்டன்ட்டுக்கும் இவர் வந்து ரைட்டாக மீடியம் வந்து பார்த்திங்கன்னா போடுறாரு. ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை, ரொம்ப லோவர் ஆடுறது கூட. ஸோ இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இராஸ்மஸ் பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக அவங்க டீமுக்காக ஒரு சில மேட்சில் வந்து டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டண்ட் பிக்காக இருக்கலாம். அதே மாதிரி டேவிட் வைஸ் யோசிக்கவே வேண்டாம், டீமில் வச்சுக்கலாம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா 100% தரமான ஒரு ஆல்ரவுண்டர் ஜேஜே ஸ்மித்து. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க, மறந்துட வேண்டாம். மைக்கேல் வான் லிங்கன், இவர் வெரி குட் ஆல்ரவுண்டுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்செலாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ மைக்கேல் வான் லிங்கன் இவர் டீமில் இருப்பாரான்னு தெரியல, பட் இவர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஓப்பனிங் சூப்பராக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன், வெரி குட் ஆல்ரவுண்டருங்க. ஜான் ஃப்ரைலிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம். ஸோ லெஃப்ட் ஆர்ம்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விக்கெட்டுகள் அதிகமாக வரும். சரி, அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். இவரோட பேட்டிங் ஆவரேஜும் வந்து பார்த்திங்கன்னா 25 வச்சுருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஃப்ரைலிங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோல் லாஃப்டி யாட்டான் ரைட் ஆர் மீடியம். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமுக்காக ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு வெரி குட் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவேன். இவரோட பிக்கிங்கும் இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா எல்லா மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரன் அடிக்கிறாரோ இல்லையே விக்கெட் எடுக்கிறாருங்க. ஸோ அதை நம்ம கவனித்து பார்க்கணும். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பென் ஷிகாங்கோ. ஸோ உங்களுக்கு சாரி, அவர் பேர் அப்படி தான், யாரும் திட்டம் நினச்சிக்க வேண்டாம். ஷிகாங்கோவை பொறுத்தளவுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு விக்கெட் வந்துடுது, நல்ல பிக்கிங் தாங்க. ஸோ இவர் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு, விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ரீசெண்டாக ஒரு 5 மேட்சுக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஓவர் அதிகமாக போடல. ஆமாம், ஸோ ஒரு மேட்ச் தான் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காரு. ஷிகாங்கோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு பிளேயர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவால்ஸ், இவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இவங்க டீமுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இவரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதில் என்ன ஒரு மேட்டர்னா, இந்த டீமில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 பேருமே பவுலருங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கொஞ்சம் திங்க் பண்ணி தான் வைக்கணும். சரி ஓகே, இப்போ ரூபன் ட்ரம்ப்ளிமேன், இவரை பார்க்கும்போது இவர் வந்து டாப் கிளாஸ் இவங்களுக்காக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர், கேப்டனே வைக்கலாங்க. அந்தளவுக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சரி ஓகே, அடுத்து பிக்கியா ஃப்ரான்ஸ். பிக்கியா ஃப்ரான்ஸ் பொறுத்தளவுக்கு ஸோ இவர்கிட்ட வந்து விக்கெட்டு வருது, விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னா சொல்லலாம். மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, நம்ம இவர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிசர்வ் பிளேயரை கொஞ்சம் பார்ப்போம். ரிசர்வ் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மவுர் வேணாம், அது வேணாம் நகுப்டா. ஸோ பேரே நமக்கு சிரிப்பு தான் வருது. ரிசர்வ் பிளேயரில் இவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். நகுப்பிட்டா இருந்தால் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். போதும், இப்போ நம்ம கொஞ்சம் டீம்ஸை பார்க்கலாம். டீம் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிட்டோம், ஆல் பட்டன் ஒன்று வரும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் ஒன்றில் கே பெரேரா வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம், அவிஸ்கா ஃபெர்னாண்டோ, அசலங்கா, சீன் வில்லியம்சன், டேவிட் வைஸ் வைஸ் கேப்டன், டபிள்யூ அசலங்கா கேப்டன், ஃப்ரைலிங், ஜே ஸ்மிட்டு, சமீரா, தனஞ்சயா, சி கர்ணரத்னே. டேவிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் வெரி குட் ஆல்ரவுண்டருங்க, தேர்ட் டவுன் ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பிளேயர். பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது, விக்கெட் டேக்கிங் எடுக்கிற அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம டீமில்
டீஃபால்ட்டாக வைஸ் கேப்டன் நம்ம வந்து டேவிட் வாய்ஸை நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம டீம் இரண்டு பார்க்கலாம். டீம் இரண்டில் ஹசரங்காவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக பேட்டிங்கில் ஜி மேர்வி இவரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். டீம் மூணில் ஜி மேர்வியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டி ஷானகாவை நம்ம உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் நாலில் ஷானகாவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரம்ப்ளிமேங்கிற ஒரு பவுலரை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி நீங்கள் வந்து எல்லா பிளேயருமே ஒரே பிளேயர் தான். சரிங்களா? டீம் அஞ்சில் ட்ரம்ப்ளிமேன் அவரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தினேஷ் சண்டிமலை உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் ஆறில் சண்டிமலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பி ஸ்கால்ஸ் இவரை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் ஏழை நீங்கள் இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து சிம்பிள் ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து குழம்ப தேவை. டீம் ஏழை சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்ம வழக்கமாக பண்ணுவோம்ல அந்த மெத்தட் தான். ஓகே, டீம் ஏழை சேவ் பண்ணிவிட்டு டீம் எட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குஷால் பரேரா கேப்டன் கொடுங்க. அடுத்தது டீம் ஒன்பதில் அசலங்கா, அடுத்து பத்தில் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, பதினொன்றில் சீன் வில்லியம்ஸு, பன்னெண்டில் டபிள்யூ ஹசரங்கா, பதிமூணில் ஜே ஸ்மிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காப்பி பண்ணுங்க சமீரா கொண்டு வாங்க, மறுபடியும் ஒரு காப்பி அகிலா தனஞ்சயா, சி கர்ணரத்னே. ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட கரெக்டாக ஒரு 15 டீம் வரும். சரியா? ஸோ அவ்வளோதான், இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தடு தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், எந்த ஒரு மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் வாலா.